Hi friends, welcome back to Remila's kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு மினி கிச்சன் செட்டை தான் செய்ய போறோம். இந்த மினி கிச்சன் செட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய கார்போர்ட் ஷீட்டை எடுத்துக்கலாம். இந்த கார்போர்ட் ஷீட்டை நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்போர்ட் ஷீட் நடுவில் நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு மேலே தான் நம்ம கேஸ் ஸ்டவ் வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஹைட்டான பாக்ஸை நம்ம வச்சுக்கலாம். வச்சு நான் ஒட்டி வச்சுருக்கேன். சைட்லேயே நம்ம டோரும் வச்சுருக்கோம். இந்த டோரை வந்து நான் ப்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இந்த கபோர்டு முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம ஒரு சிங்க் வைக்க போகிறோம். இந்த சிங்க்குக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தேவை. நான் வந்து எடுத்துக்கிற பாக்ஸ் வந்து இந்த டேட்ஸ்லாம் வரும் பாருங்கள், அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸ் வச்சு நம்ம ஒரு கார்போர்ட் ஷீட்டில் பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சிங்க்கு தனியாகவும் பக்கத்தில் அந்த கார்போர்ட் ஷீட் தனியாகவும் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கு சைடில் வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கார்போர்ட் ஷீட்டை வச்சு அதை கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ப்ளூவெலாம் ஒட்டிட்டேன். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து பாத்திரம்லாம் துவக்கிறதுக்காக அது ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஸ்டாண்டை நான் வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவுலேயே நாம் சின்ன சின்ன செல்ஃபாக போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி நல்லா க்ளூ ஒட்டிட்டு இதை வந்து நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சம் சைடில் நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த பாக்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த கண்ணாடி கிளாஸு கப்பன் சாசர்லாம் வைப்போம்ல, அது நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே மாதிரி கம்பி எடுத்துக்கலாம். இந்த கம்பியை நம்ம ஒரே சைஸாக கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த ஆங்கரில் இந்த கரண்டிங்லாம் மாட்டுவாங்க தெரியுமா, அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் அழகாக கட் பண்ணி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி நம்ம ப்ளூ தடவி நம்ம எங்கே நம்ம வேணும் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சோப் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹைட்டாக தெரியறதுக்காக நான் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படி டேரெக்டாக கூட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சோம். அதுக்கு மேலே நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு தேவையான செல்ஃபெலாம் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு ரெடியானதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து நான் கொஞ்சோண்டு மேடை மாதிரி செல்ஃப் மாதிரி பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா இங்கே வந்து நம்ம இதை பாத்திரம் வச்சுக்கலாம், கீழே காய்கறிலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே கொஞ்சம் சைடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கேயும் ஒரு அழகாக செல்ஃப் போட்டு இங்கேயும் நான் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வேலையும் முடித்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம கலர் அடிக்கணும். அதுக்கு என்ன கலர் அடிக்கணும்னா ஒயிட். ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் வீட்டை. எங்கள் வீட்டு கலரே இருக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டதால எங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கும் அதே கலரை நான் எங்கள் கிச்சனுக்கு நான் அடிச்சிட்டேன். ஃபுல்லாக இந்த கலர் அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்தந்த திங்ஸுக்கு நம்ம என்னென்ன கலர் அடிக்கணுமோ அதை தான் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிச்சன் செட் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கிச்சன் செட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே ஆர்கனைஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த கிச்சன் செட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெமிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.